அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது உங்கள் கார்த்திகேயன் முருகன் குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பெரிய இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். சில பல பர்சனல் ரீசன்ஸ்னால, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. பட் என்கொயரி அப்புறம் சேல் இது சைட் பை சைட் நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ஒரு நல்ல புதுமையாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட் டைம் இது யூடியூப்ல தமிழ் வீடியோ யூடியூப் சேனல்ல இந்த மாடல், பர்டிகுலர் ஏபி ரிசர்வர் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், அப்படி லான்ச் பண்றோம் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது கன்ஃபார்ம்டா எனக்கு தெரியல. பட் நம்ம சேனல் இது கண்டிப்பா இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுல டவுட்டே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏபி ரிசீவர் மாடல் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோவா இருக்கணும், அது ப்ராடக்ட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு இப்போ நம்ம எடுத்திருக்கிற இப்போ வந்த பேச்சஸ்ல எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்டு. மாடல் டெனான் ஏவிஆர் X2800HDAB அப்படின்றது தான் மாடல். உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னடா இது புதுசாக டிஏபி அப்படின்னு நினைப்பீங்க. ஏவி ரிசீவர்ஸில் டெனானில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி வேரியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது. அது யூரோப் அண்ட் யூகேல மட்டும் தான் சேல் ஆகும், நீங்கள் ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த தடவை நம்ம 2800 மாடல், அது பிளஸ் அது டிஏபி வேரியண்ட்டாக இருக்கிற ஒரு மாடல் வந்து தமிழ் யூடியூப் சேனலில் முதல் முறை நம்ம தான் போடுறோம்னு நான் நினைக்கிறேன். மேபி இருந்தாலும் இருக்கலாம், இல்லாடியும் போகலாம் தெரில, அது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ இந்த ஏவி ரிசீவர் இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ், இதோட ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம கிட்ட வந்து ஏவி ரிசீவரோட அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டு. ஏவி ரிசீவர் மாடல் நான் சொல்ல போல டெனான் ஏவிஆர் X2800HDAB அப்படின்றது தான் மாடல். டிஏபி ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிற ரேடியோ சிக்னல்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ஒரு அனலாக் ப்ராசஸிங் தான். இப்போ டிஜிட்டல் மூலிமா பண்ண ப்ராட்காஸ்ட் பண்ணுற ரேடியோ கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரியஸையும் எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் நல்லாயிருக்கும். பத்ததுக்கு டிஏபி ஆப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரீஸில். இது கூட சீக்கிரம் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராடக்ட்டு அப்படின்றதுல இதில் தீர்க்கமாக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம ஆடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வீடியோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சொல்ல, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் அண்ட் பேக் பேனல் வழியாக நம்ம போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் பேனலோட வியூ. இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆடியோ அவுட்புட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7.2 சேனல் ஏவி ரிசீவர். இது மூலிமா நீங்கள் 7 ஸ்பீக்கரும் 2 சப் ஊஃபரும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து 7 ஸ்பீக்கரோட வாட்டேஜ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸில் 95 வாட்ஸு உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் கொடுக்கும். ஆல் சேனல் ட்ரை பண்ணும்போது யாருமே இந்த 150 வாட்ஸ் கணக்கு எடுத்துக்காதீங்க. இந்த 150 வாட்ஸ்னு சொல்கிறது சிங்கிள் சேனல் ட்ரை பண்ணும்போது வர அவுட்புட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கோடாக் படி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் DTS X இது போல் 3D ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஆடியோ ட்ராக்கு உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். அது கூட சேர்ந்து அதுக்கு ப்ரீவியஸ் ட்ராக்ஸான டால்பி டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், டிடிஎஸ் நியூரல் எக்ஸ் உங்களுக்கு அப்மிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் இதுலேயே வந்துடும். வீடியோ பார்த்தீங்கன்னா 8K சப்போர்ட் அண்ட் தென் 4K 120Hz வேரியபிள் ரிஃப்ரெஷிங் ரேட்டோட உங்களுக்கு வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் வந்துடும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா ஹேஸ் மியூசிக் வயர்லெஸ் மியூசிக் சிஸ்டம் ஸ்ட்ரீமிங். இந்த ஹேஸ் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூமில் வச்சுருந்தாலும் நீங்கள் வயர்லெஸ் மூலிமா ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். அப்புறம் AirPlay 2 சப்போர்ட் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ப்ளூடூத் வந்துடும். ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட், நீங்கள் யூஎஸ்பி மூலிமா நீங்கள் பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஆடியோ ட்ராக் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆடிசி கேலிபிரேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, இது மூலிமா நீங்கள் ரூம் கரெக்ஷன் ஆடிசி மூலிமா ரூம் கேலிபிரேஷன் பண்ணுறதாகட்டும். இது நம்ம சொல்ல போல இந்த டிஏபி ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ரேடியோ ஃபங்க்ஷனாலிட்டிக்காக வந்திருக்கிறது. அண்ட் தென் ஃபோனோ இன்புட் உங்களுக்கு வந்துடும். இதில் ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வரப்போல ஒரு சோர்ஸ் செலெக்ஷன், HD இப்போது எந்த HDMI
1 or 2 or 3 அந்த சோர்ஸ் செலெக்ஷன், பவர் பட்டன், அதுக்கப்புறம் எஃப்எம்ஏமோட டியூனரு, அப்புறம் ஜோன் ஆன் அண்ட் ஆஃப் அண்ட் சோர்ஸ், டிம்மர் ஸ்க்ரீனோடது ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணுறது, அப்புறம் ஹெச்டிஎம்ஐ இன்புட்டு குவிக்ஸ் செலெக்ஷன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோனோ இன்புட்டும் கேலிபிரேஷன் மைக்கு இன்புட் பண்ணி நமக்கு ரூம் கேலிபிரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட்டும் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் எம்பி3 சாங்ஸை ப்ளே பண்ணி பார்க்குறதோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். இதில் உங்களுக்கு இன்புல்ட்டாகவே அமேசான் மியூசிக், கூகுள் அலெக்ஸா அண்ட் தென் கூகுள் இது வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பாட்டிஃபை சப்போர்ட்டும் உங்களுக்கு இது கூட வந்துடும். இது ஏவிரிஸோட ஃப்ரண்ட் பேனல். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பேக் பேனல் பார்க்கலாம். இதுதான் பேக் பேனலு. இந்த பேக் பேனல் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க இன்புட்டுக்கு. அதில் 3 4K சப்போர்ட்டோடையும் இன்னொரு 3 ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8K சப்போர்ட்டோட வந்துடும். இது எல்லா ஹெச்டிஎம்ஐ போர்ட்டும் HDCP 2.3 அசைனபிளோட உங்களுக்கு வந்துடும். அப்புறம் 2 ஹெச்டிஎம்ஐ போர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ARC ஃபங்க்ஷனாலிட்டி ப்ளஸ் ERC ஃபங்க்ஷனாலிட்டியோடய வந்துடும். இன்னொன்று நீங்கள் ப்ரொஜெக்டருக்கோ அந்த மாதிரி மானிட்டர் கனெக்ஷன் இன்னொரு செகண்ட் லைன் சப் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு 8K சப்போர்ட்டோட அவுட்புட் கொடுக்கும். அண்ட் தென் நெட்ஒர்க்கு கனெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதாகட்டும், ஒய்ஃபை மூலிமா நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். டிஜிட்டல் ஆடியோ இன்புட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் 2 இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை ஆண்டனா, அது இன்னும் நம்ம பிரிக்கக்கூட இல்லை, அப்படியே தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஆண்டனாவோட போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் DAB/FM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஆல்ரெடி சொன்ன போல் இது DAB வேரியண்ட்ன்றதுனால அதுக்கு ஆண்டனா அதுக்கேற்ற போல் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் உள்ளே வந்து DAB செட்டிங்ஸ்க்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்ஆர் இன்புட், அனலாக் இன்புட் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு மீடியா பிளேயரு, கேபிள், ஃபோனோ இன்புட் இதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7 ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கான அவுட்புட் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பனானா ஜாக் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் சவுண்ட் பேக்கை தான் நீங்கள் டிடிஎஸ் எக்ஸோ டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் கனெக்ஷனுக்காக அசைனபிள் பண்ணுறது. லைக் 5.2.2 இல்லைனா 5.1.2 கான்ஃபிகில் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ்லேருந்து 16 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பவர் போர்ட், இதுதான் பேக் சைடு பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக இதில் பார்க்க போனால் 2 சப்வூஃபர் ப்ரியோர் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் 2 சப்வூஃபர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. வீடியோ அவுட்புட் படி பார்த்தீங்கன்னா 8K அண்ட் தென் டால்பி விஷன் கேப்பபிலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பேக் சைட் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நம்ம ஃப்ரண்ட் பேனல் அண்ட் பேக் பேனலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இந்த பாக்ஸில் என்னென்னா கலிப்ரேஷன் மைக்கு, ஒரிஜினல் மைக்கு, ஒரிஜினல் ரிமோட், பவர் கார்டு, அண்ட் தென் ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை ஆண்டனா, அண்ட் தென் எஃப்எம் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே வந்து பிரிக்காது, ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரெஷ் பீஸு, வீடியோக்காக அன்பாக்ஸ் பண்ணது. நாங்கள் இதோட ஆடியோ அவுட்புட்டை வந்து இன்னொரு மூலிமா டெமோ பார்த்தோம், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதே இன்னொரு பீஸ் மூலிமா நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் டெமோ பார்த்தோம். எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஆடியோ வீடியோ குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கு, என்னால் கண்டிப்பாக இது ஷியூரிட்டி கொடுக்க முடியும். அண்ட் தென் இது வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். பேமெண்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ஆன்லைன் மூலிமா டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி டெமோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் தாராளமாக வந்து. அதே போல் பார்சல் சர்வீஸும் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா நம்ம வந்து பார்சல் சர்வீஸு கொரியர் சர்வீஸ் மூலிமா நம்ம ப்ராடக்டை எந்த வித டிஃபெக்ட் அண்ட் டேமேஜ் இல்லாமல் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இன்ஸ்டலேஷன்ஸ், கேலிபிரேஷன், டியூனிங் நம்ம சர்வீசஸ் அக்ராஸ் இந்தியா நம்ம கொடுக்குறோம். யாராவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்தது எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மூலியமாக தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் நிறைய எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எங்களோட உங்களோட சப்போர்ட்டுக்கும் சரி, இனிமேல் கொடுக்க போகிற சப்போர்ட்டுக்கும் சரி நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி.